விநாயகனே, வினை தீர்ப்பவனே, விலமுகத்தவனே, நியாய முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 26ஆம் தேதி ஜூலை மாதம் 2023 புதன்கிழமை ஆடி மாதம் 10ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்ய போறார். அப்போ ரேவதி அஸ்வினிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். 10ஆம் தேதிக்கு அஷ்டமி திதிங்கிறது காலை 11:35 வரைக்கும் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, நவமி திதிங்கிறது அடுத்து ஆரம்பிக்க போகுது. அப்போ அஷ்டமி நவமி அப்படிங்கிறதே ரொம்ப ஸ்லாக்கியம் இல்லாத திதிகள். நல்ல காரியங்கள், நல்ல சந்திப்புகள், நல்ல நிகழ்வுகள் இதெல்லாம் இருந்தா இன்னைக்கு டோட்டலா லீவு, கேன்சல், ரத்து அப்படிங்கிற விஷயம்தான் ஜோதிடம் சொல்லக்கூடியது. எப்படி இருக்குன்னு பாவோமே. அப்போ நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது ரேவதி அஸ்வினிங்கிற நட்சத்திரத்துல இருந்தால், சார் இதுக்கு என்ன மாதிரி நாங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த நம்ம வீட்டில் தும்மினா ஊர் எல்லையில் நச்சுன்னு கேட்கும். இந்த காது மூக்கு தும்மல், காது மூக்கு தொண்டை, இந்த மூக்கு அரிச்சு அரிச்சு தும்மல் வர்றது, பச்சை தண்ணியை தொட்டுறது, அப்புறம் ஜில்லுன்னு இருக்கிற தண்ணீரை குடிச்சிடுறது, இந்த சில்னஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு இதாக இருக்கும், ஆசையாக இருக்கும். நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா கெட்டு போக போகிறது நம்ம மூக்காக தான் இருக்கும் நேயர்களே. அப்போ அந்த ஜில்லுன்னு ஏசிலேயோ இல்லை காற்றுலேயோ இல்லை சீந்த காத்துலேயோ இல்லை ஒரு அலர்ஜியின் சம்மந்தப்பட்ட ஒரு ஒவ்வாமை அப்படிங்கிறது உடலை படுத்தும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சார் இது எங்களுக்கே தெரியுது சார், இதுக்கு என்ன பரிகாரம், இதுக்கு என்ன ஒரு மாற்று வழி, இதுக்கு என்ன ஒரு மாற்று பாதை, இதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லை ஜோதிடத்தில் அப்படின்னு கேட்கறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. இதை என்ன பரிகாரங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். நம்ம இந்த சில்லுன்னு சொல்லிட்டோம், அப்போ சில்னஸுக்கு ஆப்போசிட் என்னன்னா நெருப்பு. அப்போ சூடு, உஷ்ணம். அப்போ டெஃபினட்டா இன்னைக்கு ஒரு ஒரு தேநீரோ ஒரு காஃபியோ நம்மால முடிந்தவர்களுக்கு ஒரு தானம் தரதோ, இல்லை நம்ம வீட்டுக்கு வருபவர்களுக்கு உபசரணையா ஒரு டம்ளர் காஃபி சாப்பிடுங்க, ஒரு டம்ளர் டீ சாப்பிடுங்க, ஒரு டம்ளர் பாலாச்சியும் சாப்பிடுங்க அப்படிங்கிறது. இதையும் குடுக்க மனம் இல்லாதவர்கள் தங்கள் பூஜை அறையில் ஒரு டம்ளர் பாலாச்சியும் சுவாமிக்கு நிவேதனம் செய்துட்டு அதன் பிறகு இந்த நாளை அடியெடுத்து வைத்தால் அப்புறம் பிரசாதம் விநியோகம் பண்ணும்ல, அது நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கும் கொடுக்கலாம், வேற யாருக்காவது கொடுக்கலாம், தேவைங்கிறவர்கள் இருப்பவர்களுக்காக கூட இயலாதவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்படி சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும். மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சாயந்தர நேரத்தில் இந்த காற்று வாங்க போனேன்னு ஒரு கவிதை வாங்கி வந்தேன்னு சும்மா வேடிக்கை பார்க்க போனேன், கடைசியில் பார்த்தா செலவை இழுத்து விட்டாயிங்க, அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியதாகி போச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு மனது வருத்தப்பட வேண்டிய ஒரு செலவை நினைத்து கவலைப்பட வேண்டிய தருணம், உறவுகளை எண்ணி கோபப்பட வேண்டிய தருணம், ஏன் இப்படிலாம் இருக்காங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, ஏன் இப்படிலாம் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துடன் ஒரு வருத்தத்துடன் ஒரு தவிப்புடன் இன்றைய நாள் அப்படிங்கிறது அமையும். எஸ்பெஷலாக அது மாலை நேரத்தில் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக மேஷராசினியர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் லேசாக கண்ணில் என்ன கண்ணீர், ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல இன்னைக்கு வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா. அப்போ விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற நிலை, கொஞ்சம் வித்ட்ரா பண்ணி தான் ஆகணும். அப்போ ஏடிஎம்ல வித்ட்ரால், பேங்க்ல ஒரு வித்ட்ரால், இல்லை நண்பர்கள்டிருந்து ஒரு வித்ட்ரால், ஒரு கடனா கூட அது இருக்கலாம் அப்படிங்கிறது தான், கொஞ்சம் பற்றாக்குறை அப்படிங்கிறது வரும், கொஞ்சம் அதை சமாளித்து போக வேண்டிய தருணத்தை ரிஷபராசி நேயர்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் உடல் நலத்தின் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணம் அப்படிங்கிறது ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நேரம் தவறாமல் இன்னைக்கு உணவு எடுத்துக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா, உணவு ஒன்று பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதோ, லஞ்சை ஸ்கிப் பண்ணுறதோ, இல்லை இரவு நேர உணவை ஸ்கிப் பண்ணுறதோ, இல்லை ரெண்டையும் சேர்த்து கலந்து ஒரு ஒரு இடைப்பட்ட பகுதியில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நிலை ரொம்ப சாத்தியமாகவே காணப்பட்டுட்டு வருது. அப்போ இந்த மசாலா சாதத்தெல்லாம் பார்த்தா உடனே கவித்து வரைக்கும் சாப்பிட்றது, ரொம்ப பிடித்த உணவாக இருந்ததுன்னா ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டுறது, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சமச்சீரான அளவு, ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு இப்படி இடம் விட்டு இடைவெளி விட்டு சாப்பிட்டுட்டு வந்தால் டெஃபினட்டாக மிதனராசி நேயர்களுக்காக அது நன்மை தரும். எதிரிகளினுடைய பலம் குறைந்து காணப்படுவதால் கொஞ்சம் ஓங்கி அடிச்சிங்கன்னாலும் 1.5 டன் வெயிட்டு ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதை இன்னைக்கு எடுக்கிறது மிதனராசி நேயர்களுக்கு நன்மை தரக்கூடிய தருணம் அப்படிங்கிறது நிறைய உண்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்த விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை, வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது
ஜாஸ்தி இருக்கும். ஹல்லோ மிஸ்டர் எதிர்கட்சி அப்படிங்கிறது, என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா அப்படின்னு எதிரியை பார்த்து சவால் விடுறது, இந்த அக்னி நட்சத்திரம் படத்துல வர பிரபு கார்த்திக் மாதிரி எய்தாப்ல எய்தாப்ல டமார்னு மோதிக்கிட்டாலும் சபை நாகரிகம் கருதி சில விஷயங்களை கௌரவமா அப்படி பார்வையாலேயே பேசிட்டு பார்த்துக்கலாமே யார் ஜெயிக்கிறா அப்படின்னு காலரை தூக்கி விட்டு போக வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும். வேண்டப்படாத விரோதி, வேண்டப்படாத எதிரி, இவங்களெல்லாம் கடந்து வர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கடகராசி நேயர்களுக்காக இருந்தாலும் கொஞ்சம் சபை நாகரீகம் அப்படிங்கிறத அங்கங்க காப்பாத்திடுவாங்க. சபை கௌரவம் அப்படிங்கிறத காப்பாத்த வேண்டிய பொறுப்பு கடகராசி நேயர்கள்ட்ட தான் இருக்கு. எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துடன் இருந்தாலும் நீங்க பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். நீங்க தான் ஜெயிக்க போறீங்கிற சாயல் பேச்சுக்கள் எல்லாமே காதுல விழும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்பு, சந்தோஷம், ஆனந்தம் அப்படிங்கிறதுலாம் குடும்பத்துல நிறைய இருக்கும். குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி அடைகிறது. குடும்பத்துல நல்ல அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள், வரவு செலவை கொஞ்சம் சமச்சீரான அளவு எழுதி பார்க்கறதும், நிதானமான முறையிலேயே பண வரவுகள் குடுக்கல் வாங்கல் இருக்கிறதும், வட்டி கணக்கு, வரி, வாய்தா இதெல்லாம் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் இருந்தாலும் இதெல்லாமே சிம்மராசினருக்கு ஃபேவரா தான் இருக்குமே தவிர வீண் போகாது. உழைப்பில்லாத வருமானங்கள் அனுபவிக்கிறதும், அதே மாதிரி இந்த ஏலத்தொகை, சீட்டுத்தொகை, வாடகை தொகை இதெல்லாம் சரிவர கணக்கு பார்த்து அதை இட்டு ரொப்ப வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். கண்ணில் விளக்கெண்ணையை விட்டுட்டு தான் வரவு செலவு அப்படிங்கிறது இருக்கும். இந்த வரவு செலவை நெருக்கி பிடிக்க வேண்டிய தருணம் கண்டிப்பாக சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்து சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்துல முடிச்சே தீருவேன் அப்படிங்கிற நிலை கண்டிப்பா உண்டு. இந்த மாதிரி நீங்க பூஜை பண்ணுங்க, சாமி கும்பிடுங்க, திருவிழா நடத்துங்க, விசேஷம் நடத்துங்க, அன்னதானம் நடத்துங்க, எதை வேணாலும் நடத்துங்க. நீங்க சாமியை தூக்குங்க, தூக்காம போங்க. நீங்க திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க. நாங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சியை ரசிச்சே தீருவோம், பார்த்தே தீருவோம், போய் வந்தே தீருவோம் அப்படின்னு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு. அப்புறம் விழா விசேஷங்கள், காட்சிகள், இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் இருந்தாலே அன்னதானம்னு ஒன்று நடந்தாகணும் இல்லை, அப்புறம் நாங்கள் அதில் சாப்பிட்டே தீருவோம்ல அப்படிங்கிற நிலை கன்னிராசி நேர்களுக்காக உண்டு. இந்த கோவிலில் தர பிரசாதம், முண்டை கட்டி இதற்கெல்லாம் எத்தனை சுவை இருக்குன்னு இன்னைக்கு உங்களை கேட்டால் தெரியும். இதை எடுப்பதற்கான தருணங்கள் அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக உண்டு. அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இன்னைக்கு நிலா உங்கள் ராசியில தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ தொட்டது தொடங்க போகக்கூடிய தருணங்கள், வெண்மைநிறம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் அதிகமாக இருக்கிறதும், சுவையான உணவு பதார்த்தம் இருக்கிறதும், ஆஹா வெரைட்டி அப்படின்னு சொல்லி அனுபவிக்க வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆனால் அதில் தடைகள் அப்படிங்கிறதும் நிறைய இருக்கும். ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிச்சுக்கலாங்கிற பேச்சு கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் காரியம் உங்களுக்கு தான் ஃபேவராக அமையும். கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்திகள் துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு. மருந்து, மாத்திரை, மல்லிகை இதில் பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி நல்ல நீர்நிலைகள், புல்வெளி தலங்கள், பச்சை பசேர்ந்து கொட்டி கிடக்கிற காய்கறிகள், கனி வகைகள் இதெல்லாம் பார்த்து அப்பா இதெல்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ ஆனந்தம் அப்படின்னு, இதை இன்னும் சுவைக்கிறதுல என்ன ருசி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னாலே அதில் சந்தோஷம் அப்படிங்கிறது துலாம் ராசி நேர்களுக்கு முதல் இடத்துல இருக்கும். மாலை நேரம் வரைக்கும் சின்ன டென்ஷன் அப்படிங்கிறது வெட்டிக்கிட்டு தான் இருக்கும். நடந்துச்சா நடக்கலையா, வந்துச்சா வரலையா, நொந்துச்சா நோகலையா, பத்தாவதுக்கு வேற அஷ்டமி நவமின் வேற நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த ஜோசியர். அது ஸ்ரீரங்கத்துலேருந்து அவர் கார்த்திகேயன் சாரே சொல்லிட்டாராம் அஷ்டமி நவமின்னு அப்படின்னு. கொஞ்சம் கோபப்பட்டாலுமே ஆனாலும் உண்மை கசக்கும் அப்படிங்கிறது தான் துலாம் ராசி நேர்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம். உண்மை கசத்தாலும் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் துலாம் ராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்த இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சும்மாலவே நமக்கு சத்தம் ஜாஸ்தி இருக்கும். இன்னைக்கு கால் ரெண்டுலேயும் சலங்கையை வேற கட்டி விட்டாங்க, ஜல்லு ஜல்லுன்னு வேற சத்தம் கேட்குது. ஆடிட், டென்ஷன், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இவங்க பார்க்குறாங்களாம், அவங்க பார்க்குறாங்களாம், ட்ராக் பண்ணுறாங்களாம், ட்ரேஸ் பண்ணுறாங்களாம், ஃபோனில் பேசுனதெல்லாம் வேற ரெக்கார்ட் பண்ணி போட்டு காட்டுறாங்களாம், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுங்கிற நிலை எல்லாமே விருச்சிகராசி நேயர்களுக்காக நிறைய இருக்கும். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் கசப்பை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம மனநிலை தயாராக இருந்தால் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கண்டது கடையதை கிண்டி பார்க்கறது, நோண்டி பார்க்கறது, இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது, சாட்சியை கூட்டிகிட்டு வந்து நிரூபிப்பேங்கிறது, நீ எனக்கு என்ன பேசுனேங்கிறது, நான் என்ன பேசுனேன்னு தெரியுமாங்கிறது, இந்த மாதிரி வாத விவாதங்கள் மண்டை உருள்ற அளவுக்கு உடையிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் விருச்சிகராசிக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம். சின்ன சின்ன தடுமாற்றங்கள், குழப்பங்கள், மனப்பதட்டங்கள் இதெல்லாம் இருந்தாலுமே இன்றைக்கு நாள் ஓரளவுக்கு சமமான அளவுக்கு இருக்கும். டென்ஷனை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரிஷிகராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனை. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை பொருளாதார ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. குடுக்கல் வாங்கல அன்னைக்கு கொடுத்தனே இன்னைக்கு கொண்டா அப்படிங்கிற நிலை டெஃபினட்டாக இருக்கும். பண வரவு, பொருளாதார சந்தோஷங்கள், ஆனந்தங்கள் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஆடை அணிகள், ஆபரண சேர்க்கை,
ரீசார்ஜுகள் பில்ஸ் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறதும், மாத கடைசியில் இருக்கத்துல இது முடியாது, இது வேண்டாம், இது ஆகாது, இது போகாது, இது வேண்டாம் அப்படின்னு ஒதுங்க வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும். நீங்கள் ஒதுங்கி இருந்தாலும் உங்களை யாரும் ஒதுக்க மாட்டாங்க தனுசு ராசி நேர்களே. நீங்கள் சபைக்கு வந்து தான் ஆகணும், சபை நாகரிகத்தின்படி நீங்கள் பேசி தான் ஆகணும், சபை நாகரிகத்தின்படி நீங்கள் காரியங்கள் செஞ்சு தான் ஆகணும். எங்கே மாட்டேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆவீங்க, பொறுப்பை சுமந்து தான் ஆகணும். குடும்பத்தில் குழந்தைகளிடையே நல்ல ஆனந்தம் சந்தோஷம் இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு பதட்டம் அப்படிங்கிறதுக்கும் பழி வாங்கும் உணர்ச்சி மட்டும் வேண்டவே வேண்டாம். பழிக்கு பழி, புளிக்கு புளினா அப்புறம் புளி ரசம் வச்சுருவாங்க தனுசு ராசி நேர்களே. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் உணவு அப்படிங்கிறது கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும், இல்லை எடுத்துக்க முடியாத தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கால் வலிக்க நிற்கிறதும் கடந்து நிற்கிறதும் ஏதோ ஒன்றுக்காக தவிப்புடன் வந்துச்சா வரலையா, வெந்துச்சா வேகலையா, நொந்துச்சா நோகலையான்னு அப்படி இட்லி குண்டான தூக்கி பார்த்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதோ, திருப்பி திருப்பி அவர்களுக்கே ஃபோன் அடித்து இதை கொஞ்சம் இப்படி எழுதுங்க, இதை கொஞ்சம் இப்படி பண்ணி கொடுங்க, இதை கொஞ்சம் அப்படி மாற்றி கொடுங்க, இதை செய்யலாமே அப்படின்னு கொஞ்சம் ஒரு வழிகாட்டுதலுடன் கூடிய அட்வைஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒரு ரெக்வஸ்டுடன் கூடிய வேண்டுகோள் அப்படிங்கிறது நீண்ட காலம் இருக்கும். எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன், உங்களுக்கு காது கேட்கலையா, கண்ணு தெரியலையா, இல்ல உணர மாட்டீங்களாங்கிற கோபம் கூட கொஞ்சம் ஜாஸ்தி வரும். கோபம் சத்ரு மகர ராசி நேயர்களே, கோபத்துக்கான காரணங்கள் என்னவோ அதை கண்டுபிடிக்கணும். கோபப்படும் போது ஒரு நிதானமான நிலையுடன் இருந்துட்டீங்க, மௌனத்தை கடைபிடித்தீர்கள் அப்படின்னா நீங்க பார்த்து செய்யுங்கிற வார்த்தையை சொன்னீங்கன்னா அது உண்மையிலேயே நன்மை தரும். வருவதை எதிர்கொள்ளடான்னு சொன்ன வார்த்தை தான், என்ன வருதோ அதை ஏத்துக்கிறதுக்கு மனம் பக்குவமா இருக்கணும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை சார். விட்டு கொடுத்து வளைஞ்சு போயாச்சு சார், குனிஞ்சு போயாச்சு சார், குனிந்து கேள்வி குறிப்போல் என் முதுகு ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு இன்னும் கொஞ்சம் குனியலாங்க, தப்பு கிடையாது. காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா காரியம்தான் பெருசு கும்பராசி நேர்களே. வீரியம் பெருசு கிடையாது, ரோஷம் பெருசு கிடையாது, கௌரவம் பெருசு கிடையாது, ஆத்திரமோ அழுகையோ பெருசு கிடையாது. காரியம் சாதிக்கிற வழியை பாருங்க. கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருந்துட்டீங்கன்னா உங்க பாத்திரத்துல மீன் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும், காரியங்கள் ஜெயமாகும். காரியம் ஜெயிக்கிறப்ப எத்தனை சந்தோஷம் இருக்கும், யாரை வேணாலும் எப்போ வேணாலும் அதுக்கப்புறமா பேசிக்கலாம். கொஞ்சம் அவசரப்பட்டு முன்னாடி வாய் விட்டுட்டீங்க, கோபப்பட்டுட்டீங்க, ஆத்திரப்பட்டுட்டீங்கன்னா பாத்திரம் உடஞ்சி போயிடும் கும்பராசி நேர்களே. பூர்ண கும்பம் முதல் மரியாதை அப்படிங்கிறது உங்களுக்கு பஞ்சாயத்துகளில் கண்டிப்பாக உண்டு. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியம் ஒன்றுலையுமே ஒரு கவனம் அப்படிங்கிறது தேவை. ரீசப்மிஷன், ரீ என்ட்ரி, ரீ ரைட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். திருப்பி செஞ்சுட்டு வாங்க, திரும்பி பண்ணிட்டு வாங்க, திரும்பி சப்மிட் பண்ணுங்க. எத்தனை தடவை அங்கே கேட்பீங்க, எத்தனை தடவை கொடுக்குறது, ஏற்கனவே பண்ணி முடிச்சாச்சே, சொல்லி முடிச்சாச்சே, செஞ்சு முடிச்சாச்சே அப்படிங்கிறது இருக்கும். இவங்க வேற ஃபோன் பண்ணால் ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபோன் பண்ணி எடுத்து ஒரு பதில் சொல்றதுக்கு என்ன பதில் சொல்லிட்டு நாங்கள் பேசாமல் இருந்துருவோம்லங்கிற புலம்பல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி வயது மீறியவர்கள்ட்ட, நம்மளோட வயதில் இளையவராக இருந்தாலும் சரி முதியவராக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட ஒரு இரிட்டேஷன் அப்படிங்கிறது மீனராசி நேர்களுக்கு இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி சமாளிக்கணுங்கிறத அவர்கள் கற்றுக்கணும். அதே மாதிரி மௌனம் அப்படிங்கிற விஷயம் பல கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் மீனராசி நேயர்களே. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கரன் மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, ஒரே ஒரு வெக்காளி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.